Hello viewers, welcome to VAP student. In the video series, we have a subject today, a concept in the easy way, that is the use of the video. We will talk about the chapter, the concept in the video. We will video series. That is the book of problems, the concept in the video. We will easy way, confident in the exam, easy face. Okay, we will video. So, 10th standard max book, CBSE syllabus. Polynomials அப்படின்னு நாலு சப்டிவிஷன் வச்சிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். தெரிஞ்ச விஷயம் லீனியர் பாலினாமியல், குவாட்ரடிக் பாலினாமியல், கியூபிக் பாலினாமியல் அப்படின்னு மூணு இருக்குது. அந்த மூணையும் பத்தி தான் இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல பார்க்க போறோம். பாலினாமியல் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நம்ம நடைமுறையில அன்றாட செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ கடைக்கு போயிட்டு ஒரு அஞ்சு இட்லி, ரெண்டு வடை, மூணு பொங்கல் அப்படின்னு கேட்குறோம்ல, இதுதான் பாலினாமியல். ஸோ இது மொத்தமாக சேர்த்து எவ்வளோ ரூபாய் ஆச்சு அப்படின்னு நாங்கள் கணக்கு பார்த்து சொல்கிறாங்கல்ல, இவ்வளோதான் பாலினாமியல். இப்போ இதே சிம்பிளாக பண்ணிங்கன்னா இதில் வந்து வேரியபிள், இந்த மூணுமே வேரியபிள், இது வந்து கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர்ஸ் இருக்கும், இந்த நம்பர்ஸ் வந்து இன்டிஜராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரூட் டூ, ரூட் த்ரீ பை டூ, இப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் நம்ம இந்த இட்லி எல்லாம் பார்சல் பண்ணும்போது பாதி இட்லி அப்படிலாம் கேட்க முடியாதுனால நான் நம்பர்ஸாக போட்டு வச்சிருக்கிறேன், ஓகேவா? பட் மேக்ஸ் அப்படின்னு வரும்போது எப்படினாலும் இருக்கும் நம்பர். இப்போ இந்த மூணையுமே நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து என்ன சொல்லலாம், ஃபைவ் எக்ஸ் பிளஸ் டூ ஒய் பிளஸ் த்ரீ இசட் அப்படின்னு நம்ம எக்ஸ் ஒய் இசட்டாக மாற்றிக்கிடுறோம் மேக்ஸுக்காக. ஓகே, பிளஸ் நான் நேற்றுக்கு ஒரு ரெண்டு ரூபா கொடுக்கணும்ல, அதையும் வச்சுக்கோங்க, முடிஞ்சது பாருங்க. ஸோ இந்த எக்ஸ் ஒய் இசட் மூணு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே எக்ஸாக மாற்றணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்யணும், மூணு மூணு இட்லியாக பார்சல் பண்ணுங்கள், அஞ்சு பார்சல் வேணும் அப்படின்றாங்க. ஓகே, மூணு மூணு இட்லியாக பார்சல் பண்ணுங்கள். அப்புறம் வடைக்கு பதிலாகவும் நான் இட்லியவே சொல்கிறேன், எனக்கு வந்து ரெண்டு ரெண்டு இட்லியாக பார்சல் பண்ணுங்கள், ரெண்டு பார்சல். அதுக்கப்புறம் பொங்கலுக்கு பதிலாகவும் அதே இட்லியே போடுறோம். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு ஐ அப்படின்னு வந்துடும். ஒரு ஒரு இட்லியாக பார்சல் பண்ணுங்கள், நேற்றுக்கு நான் ஒரு ரெண்டு ரூபா தரணும், அதையும் சேர்த்துக்கோங்க, இப்போ என்னாச்சு பாருங்க அப்படின்றாங்களா. இதே தான் இப்போ இதே இப்படி மாற்றணும்னா, இப்போ பால் நாமே இருந்தால் நம்மளுக்கு மேக்ஸில் ஈஸியாக தெரியுது, டூ எக்ஸ் ஸ்கொயர் ஃபைவ் எக்ஸ் கியூ த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ, இதுதான் ஒரு பாலினாமியல். இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் பாலினாமியல். வேற ஒன்றும் விஷயம் இல்லை, நம்ம நார்மலாக செய்யக்கூடிய ஒரு வேலை தான். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம், காமனாக எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து ஹையஸ்ட் டிகிரி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும், அதாவது இந்த எக்ஸுக்கு பவர் என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதே சமயத்தில் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இருக்கணும். இப்போ ஏ ஜீரோவாக இருந்துச்சுன்னா இது ஜீரோ ஆயிரும், அப்போ ஹையஸ்ட் இதாகிடும், டூ தான் ஹையஸ்ட் ஆகிடும். அதனால் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது ஹையஸ்ட் பவர் என்ன அப்படின்னு பார்த்தா அதுதான் டிகிரி ஆஃப் அ பாலினாமியல். இப்போ ஹையஸ்ட் பவர் த்ரீ அப்படின்னா இது வந்து கியூபிக் பாலினாமியல், ஹையஸ்ட் பவர் டூவாக இருந்துச்சுன்னா குவாட்ரடிக் பாலினாமியல், ஒன்னாக இருந்துச்சுன்னா லீனியர் பாலினாமியல். இந்த மூணு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு புக்கில் இப்படி போட்டிருப்பாங்க பக்கத்தில், ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது ஹையஸ்ட்டுக்கு பக்கத்தில் என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அது நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு மூணு ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன், இது ஒரு பாலினாமியல், இது ஒரு பாலினாமியல், இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ பாலினாமியல் அப்படின்றதுனால இந்த பி ஆஃப் எக்ஸ் எழுதிருக்கிறாங்க, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் பிளஸ் டூ. பாலினாமியல் ஆஃப் ஈக்குவேஷனை நம்ம இந்த மாதிரி பி ஆஃப் எக்ஸ் எழுதலாம். இந்த ஒய் இருந்துச்சுன்னா பி ஆஃப் ஒய் அப்படின்னு எழுதலாம், ஃபோர் ராஜா பிளஸ் டூ அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே பி ஆஃப் ராஜா அப்படின்னு வரும். அவ்வளோதான், இந்த எக்ஸ் ஒய் இசட் மட்டும்லாம் கணக்கு கிடையாது, நம்ம இஷ்டம் தான், என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் பேர் கூட வச்சுட்டு நீங்கள் ஒரு பாலினாமியல் ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு புரிஞ்சால் மட்டும் போதும், கான்செப்ட் தானே படிக்கிற போதும், புரிஞ்சால் மட்டும் போதும். ஓகேவா, எக்ஸ் ஒய் இசட் தான் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது, நம்ம இஷ்டம் தான், என்னென்னா வச்சுக்கலாம். அதனால கியூ பி என்னென்னு இஷ்டத்தை வச்சுருப்பாங்க, அந்த பிங்கிறது பாலினாமியல்னு ஆரம்பிக்கிறதுனால பி ஆஃப் எக்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்து இதையும் அதே மாதிரி எழுதலாம் பி ஆஃப் எக்ஸ், ஓகே, இதையும் அதே மாதிரி எழுதலாம் பி ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த மூணில் பார்த்தீங்கன்னா இதோடைய பவர் ஒன், ஸோ ஃபோருங்கிறது நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஸோ இது ஒன்றுன்றதுனால இது வந்து லீனியர் பாலினாமியல். ஸோ இதோடைய ஹையஸ்ட் டிகிரி பார்த்தோம்னா டூ, அதனால இது வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியல், இதோடைய ஹையஸ்ட் டிகிரி
த்ரீ இங்க வந்து ஒன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதனால இது வந்து கியூபிக் பாலினாமியல். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நீங்க பாலினாமியல்ங்கிறது இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஏ எக்ஸ் கியூப் பிளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சி எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்னு ஃபார்ம்ல இருக்கணும். இது ஆர்டர் மாறி மாறி இருக்கும், நீங்க அசெண்டிங் ஆர்டரோ டிசெண்டிங் ஆர்டரோ மாத்திக்கிடலாம். இப்போ வந்து இது ரெண்டையும் மாத்திடுதுன்னு வச்சுக்கோங்க, பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ எக்ஸ் கியூப் இப்படின்னு கூட போட்டிருப்பாங்க. இதுவும் ஒரு பாலினாமியல் தான். நீங்க அடுத்த செக்ஷனுக்கு போகும்போது, லைக் அடுத்த 2.1 இன்ட்ரோடக்ஷனுக்கு அடுத்து போகும்போது, இதை நீங்க அசெண்டிங் ஆர்டர்ல போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். அதனால மாத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவலை கிடையாது. இதுவும் 3 தான் ஹையஸ்ட் கியூபிக் பாலினாமியல். ஓகே, இப்போ உங்களுக்கு பாலினாமியல்னா என்ன அப்படின்னு ஒரு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு பிரிட்ஜி கட்டுறதுக்கு அதெல்லாம் இந்த பாலினாமியல் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அப்புறம் ஒரு ரோலர் கோஸ்டர் சுற்றுது இல்லை, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கும் இந்த பாலினாமியலோட ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கு. இப்போ ஜீரோ ஆஃப் பாலினாமியல் அப்படின்னு நான் நினைப்போம். ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் எப்போ ஜீரோ ஆகுது அப்படின்னு பார்த்தா அதுதான் ஜீரோ ஆஃப் பாலினாமியல். இந்த எக்ஸ் அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறோம். இந்த ஈக்குவேஷன் எப்போ ஜீரோ ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ பி ஆஃப் டூ அப்படின்னு எக்ஸுக்கு பதிலாக டூ அப்படின்னு கொடுத்தா 2 power 2 minus 3 into 2 minus 4. அப்போ 4 minus 6 minus 4 equal to minus 6. So, x க்கு நம்ம 2 அப்படின்னு கொடுத்தா இந்த பாலினாமியல் 0 ஆகல. அப்ப அந்த 2ங்கிறது 0 ஆக பாலினாமியல் கிடையாது. இப்போ 0 வே கொடுத்து பார்ப்போம். P of 0 அப்படின்னு கொடுத்தா 0 square மைனஸ் த்ரீ இன்ட்டு ஜீரோ மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் ஜீரோ மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர். அப்போ பி ஆஃப் ஜீரோவும் மைனஸ் ஃபோர் தான் வருது, ஜீரோ வரல. ஜீரோங்கிற வேல்யூவும் ஜீரோ ஆஃப் பாலினாமியல் கிடையாது. ஸோ எந்த இடத்துல நம்ம ஜீரோ வரும், ஆன்சர் ஜீரோ வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனை எப்போ ஜீரோ ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இங்கேருந்து ஒன்றுனா நம்பர் போட்டுகிட்டே இருக்க முடியாது. ஜீரோலேருந்து 1000 வரைக்கும், அப்புறம் மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 இப்படி போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ அதுக்கு ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலா என்னங்கிறதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி ஃபார்முலா குவாட்ரடிக்கும் இருக்குதா கியூபிக்கும் இருக்குதா அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மூணுலேயுமே அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். எப்போ ஜீரோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் ஜீரோ ஆக பாலினாமியல். இப்போ அடுத்த ஒரு நம்பரை நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பி ஆஃப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர். அப்போ இது வந்து பிளஸ் ஒன் ஆகிடும், இது பிளஸ் த்ரீ ஆகிடும், இது மைனஸ் ஃபோர் ஆகிடும், மொத்தமாக ஜீரோ வந்துடும். ஸோ பி ஆஃப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ நான் மைனஸ் ஒன்னுங்கிற என்னுடைய எக்ஸ் வேல்யூக்கு இந்த பாலினாமியல் ஜீரோ ஆகிறதுனால மைனஸ் ஒன் அப்படிங்கிறது ஜீரோ ஆஃப் அ பாலினாமியல் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதே மாதிரி ஃபோர் அப்படின்னு ஒன்று போட்டுப்பாங்க. ஓகே, பி ஆஃப் ஃபோர் ஈக்குவல் டு ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர் மைனஸ் ஃபோர் சிக்ஸ்டீன் மைனஸ் டுவெல் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. பி ஆஃப் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஃபோர் போடும்போதும் எனக்கு ஜீரோ வருது. அப்போ ஃபோரும் எனக்கு ஜீரோ ஆஃப் அ பாலினாமியல், மைனஸ் ஒன்னும் ஜீரோ ஆஃப் அ பாலினாமியல். ஸோ மைனஸ் ஒன் அண்ட் ஃபோர் இந்த ரெண்டுமே ஜீரோ ஆஃப் அ பாலினாமியல் ஆஃப் தட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு மைனஸ் ஒன்னும் ஃபோரும் ஜீரோ ஆஃப் அ பாலினாமியல். ஸோ எதுக்கு ரெண்டு வருது? ஏன்னா இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல். குவாட்ராட்டிக் பாலினாமியல்னா கண்டிப்பாக ரெண்டு ஜீரோ வரும், ரெண்டு இடத்துல ஜீரோ வரும். ஓகேவா, அது அடுத்த நெக்ஸ்ட் சாப்டர் போகும்போது உங்களுக்கு அந்த கிராஃப்லாம் போட்டு சொல்லிட்டேன். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு இருக்கும், ஜீரோ ரெண்டு இடத்துல வரும். ஒரு கியூபிக் பாலினாமியலாக இருந்தால் ஜீரோ மூணு இடத்துல கண்டிப்பாக வரும். ஓகே, ஒரு லீனியர் பாலினாமியல்னா ஒரே ஒரு ஜீரோ தான் வரும். அந்த பாலினாமியல் எப்போ ஜீரோ ஆகும் அப்படின்னு இப்போ அந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு போகும். இப்போ இந்த ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிடுவோம், பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ அப்படின்னு.
இது வந்து பவர் 1 தான் இருக்குது அதனால இது ஒரு லீனியர் பாலினாமியல் சோ இந்த லீனியர் பாலினாமியல் எப்போ 0 ஆகும் அப்படியே நம்ம ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்க போறோம் அதே ஃபார்முலாவை குவாட்ரடிக்கு கியூபிக்கும் அப்ளை பண்ண போறோம் ஆகும் சரியா இது எப்போ 0 ஆகும் அப்படினா 2 இந்த x க்கு பதிலா நான் k அப்படினு வச்சிருக்கேன் plus 3 equal to 0 k எதுக்கு வச்சிருக்கேனா ஒரு கான்ஸ்டன்ட் அப்படினு பேரு கான்ஸ்டன்ட் அப்படினு c போடுவாங்கல்ல அத k அப்படினு போட்டு கான்ஸ்டன்ட் அப்படினு சொல்வாங்க ஓகே இப்போ ஆல் ஓகே அப்படினு போட்டானு வந்துச்சுங்க ஆல் கரெக்ட் இப்படி தான் வந்து இதனால தான் ஓகே அப்படினு பேர் வந்துச்சு அதனால ஆல் கரெக்ட் அப்படி இது ஒரு லத்தீன் கிரேக் அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி இருக்கும் நம்ம அப்ப மாதிரி பேர் மாத்திட்டோம் ஆல்னா ALL அப்படினு கரெக்ட் C O R R E C T கரெக்ட்னா AC அப்படினு போட்டுக்கறோம் ஒண்ணு அதனால கேங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுக்காக ஏன் சி போடலன்னு சொல்லுவாங்க ஏபிசி அப்படின்னு நம்ம ஆல்ரெடி அந்த கோஎஃபிஷியன்ட்டுக்காக வச்சிருக்கிறோம் அதனால கே போட்டுக்கிறோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க பேரு கூட நீங்க போட்டுக்கலாம் தப்பே கிடையாது நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஜீரோவா இருந்துச்சுன்னா அப்ப 2k = -3 k = -3/2 ஓகே அப்போ எக்ஸுக்கு நீங்க -3/2 போட்டா இந்த ஈக்குவேஷன் ஜீரோ ஆகும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு அப்ப நம்ம 1 2 3 ஒண்ணுனா அப்ளை பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை இதுதான் ஃபார்முலா ஒரு ஈக்குவேஷன் ஜீரோ ஆயிடுச்சு அப்படினா அதுக்கு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்த்தோம் -3/2 அப்படினு வந்துச்சு இப்ப இந்த -3 அப்படிங்கறது எப்படி எழுதலாம் -3ங்கிறது யாரு டைரக்ட் பாருங்க கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் ஓகேவா பை 2ங்கிறது யாரு கோஎஃபிஷியன்ட் இப்படி எழுதலாமா ஃபார்முலாவை சோ இந்த ஆன்சரை அப்படியே நம்ம மாத்தி இன்னொரு ஃபார்முலாவா எழுதிட்டோம் -3 இங்க வந்து +3 இருக்குது ஏன்னா எனக்கு மைனஸ்னு ஆன்சர் வந்திருக்கு அதனால மைனஸ் அப்படியே வச்சுக்கிட்டேன் இந்த 3க்கு பதிலாக இந்த கான்ஸ்டன்ட் அப்படி போடுறேன் 2க்கு பதிலாக இந்த கோஎஃபிஷியன்ட் அப்படி போடுறேன் சோ நீங்க எந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டாலும் இப்போ 5x plus 4 equal to 0 எப்படி வரும் அப்படின்னா -4/5 நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0 வந்துடும் 1 2 3 4 போட்டு பார்க்க தேவையில்லை கரெக்டா இதுதான் ஃபார்முலா ஏன்னா 4 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் மைனஸ் ஏன் போட்டேன் அப்படின்னா இங்க ஆல்ரெடி நம்ம ஃபார்முலால மைனஸ் இருக்குது இது பிளஸ்ல இருக்குது சரி இதே இது இது மைனஸ்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ இங்க -4 அப்போ இது ஆரம்பிக்க பிளஸ் ஆயிடும் 4/5 அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் 0 ஆகிடும் ஸோ இது வந்து நீங்க இந்த ஃபார்முலாவை மட்டும் ஞாபகிச்சுக்கிட்டா போதும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் மைனஸை போட்டு குழப்பிடக்கூடாது மைனஸ் போட்டுட்டு இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே இங்க போடுங்க ப்ராக்கெட்டுக்குள்ள ஒரு மைனஸ் போட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு லீனியர் கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஈஸியாக 0 ஆஃப் பாலினாமியல் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண ஸோ இதே மாதிரி நம்ம குவாட்ரடிக்கும் கியூபிக்கும் அடுத்த வீடியோவில் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்